விஜயிடம் நான் எதிர்பார்த்தது நடக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, 50 வயசு ஆகி போச்சு, என்ன இன்னும் மிஞ்சி மிஞ்சி ஒரு 10 வருஷம் தான் இந்த பாடி டிமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எதை வேணால் கொளுத்தி போடுறாங்க. தமிழக வெற்றிகளத்தை ஆரம்பித்தாரு விஜய். அன்னையிலிருந்து கச்சாமஞ்சா 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 இல்லாதது போல அதெல்லாம் பட்டி விட்டுருக்காங்க. பொம்பளை தலைவா, நீங்கள் தான் என்னை காப்பாற்றுன்னு அழுதுருக்கா. இது ப்ரீ பிளான்டு, இது வந்து ஒரு ட்ராமா. முதலே காசு கொடுத்து விஜய் ஒருவர் காலில் விழுந்து கிளவிட்டு காசு கொடுத்தாங்க. த்ரிஷாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மை தான். ஏன்னா படத்தில் ரெண்டு பேரும் தொடர்ந்து நடித்தார்கள். அது மட்டும் இல்லை, அன்புடன் கீர்த்தி சுரேஷ் இன்னும் ஒரு 4-5 இஷ்யூ சேர்த்து போட்டு. என்றைக்கு சங்கீதாவுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக தானே தனக்கு ஜோடியாக நடிக்கும் நடிகையை தேர்வு செய்ய ஆரம்பித்தாரோ அன்னைக்கு குழப்பம் ஆரம்பிச்சது. அன்னைக்கு வெளிநாடு போனவர் தான் மறுபடி திரும்பவே இல்லை. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் செய்திகளை சொல்வதே. டிவிகே என்றால் அர்த்தம் இதுதானா? தமிழக வெற்றி கழகம், தமிழக டி வெற்றி வி கழகம் கே அப்படிங்கிறது வெளியில் வந்த தகவல்கள், அதுதான் உண்மை. ஆனால் சில படுக்காளிப்பேர் என்ன சொல்கிறான்னா, ஏன்னா வேறு வழி இல்லை, எதை வேணால் கொளுத்தி போடுறாங்க. தமிழக வெற்றிகளத்தை ஆரம்பித்தார் விஜய். அன்னையிலிருந்து கச்சாமஞ்சா 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 காய்ப்பது இல்லாதது போல அதெல்லாம் பட்டி விட்டுருக்காங்க. நாம் அப்படி இல்லை, செய்திகளை சொல்கிறது தான். டிவிகேன்னா த்ரிஷா விஜய் கீர்த்தி சுரேஷ், இதோட சுருக்கம்தான் டிவிகேயா. வலைதளத்தில் அவனு பாட்டுக்கு கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இப்போது விஜய் இவருடைய குறிக்கோள் லட்சம்லாம் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிப்பது, முதல்வர் கட்டிலில் உட்காருவது, இதுதான் அவருடைய நோக்கம். அதனால தான் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் விஜய் விஷச்சாராயம் குடித்து இறந்து போயிட்டார்கள்னு உடனடியாக கிளம்பிய முதல் நடிகர் அவர் தான். போய் எல்லாரையும் விசாரித்து வந்திருக்கார். ஆனால் அதுலேயும் நம்ம வில்லங்கவன் ஆட்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு பொம்பளை தலைவா நீங்கள் தான் என்னை காப்பாற்றுன்னு அழுதுருக்கா. இது ப்ரீ பிளான்டு, இது வந்து ஒரு ட்ராமா. முதலே காசு கொடுத்து விஜய் ஒருவர் காலில் விழுந்து கிளவிட்டு காசு கொடுத்தாங்கன்னா நம்மால் சும்மா இருக்கீங்களா? உடனே போய் அந்த பொம்பளைட்ட போய், ஏமா விஜய் உனக்கு காசு கொடுத்தாரா, காலில் விழு முடிச்சோனாங்களா? ஐயோ இல்லை சாமி, அவரை பார்த்தவொடனே எனக்கு தோணுச்சு, என் மகமாய் தோணுச்சு, நான் காலில் விழுந்தேன். ஆக இப்படியெல்லாம் விஜயை பற்றி நிறைய கொளுத்தி போட்ட சமாச்சாரங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. விஜயுடைய 50வது பிறந்தநாள் விழா, இதை அவர் கோலாகலமாக கொண்டாட வேண்டாம், ரசிகர்கள்லாம் கொண்டாடக்கூடாது, தமிழக வெற்றி கழகமும் கொண்டாடக்கூடாது. ஏனென்றால் சமீபத்திலாம் கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50 பேர் 50க்கு மேலே ஆட்சித்து போயிட்டான். அதனால் ஏதாவது என்னுடைய ரசிகர்கள் பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் வைத்து என்று சொல்லுகிற செலவை நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சில அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்தார்கள். இதில் கடைசி நேரத்தில் த்ரிஷா வந்து, த்ரிஷாவும் விஜயும் லிஃப்டில் நிற்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டுக்கார். இதை நம்ம ஆளுக்கு எப்படி கொளுத்தி போட்டான்னா, விஜயோட த்ரிஷா லிவிங் டுகெதர் இருக்காரு, வெளிநாட்டிலாம் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கொளுத்தி போட்டாங்க. இதே மாதிரி தான் இதுக்கு முந்தின படத்துலேயும் த்ரிஷாவும் விஜயும் அந்த பனிபடம் அந்த மலையில் இருக்கிற மாதிரி போட்டாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஷூட்டிங் டைமில் இடைவேளையில் எடுத்தப்பட்ட படம் தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தயாரிப்பு
குழுவின் வரே சொன்னப்புறம் தான் எல்லாம் அந்த காசிப்ஸ்லாம் அடங்கிச்சு. அதே மாதிரி இதுவும் படப்பிடிப்பு சமயத்தில் எடுக்கப்பட்ட படம் தான்ங்கிறது தெரியுது, ஆனால் நம்மால் கொளுத்தி போட்டாங்க. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் அன்புடன் கீர்த்தி சுரேஷ் இன்னும் ஒரு நாலஞ்சு இஷ்யூவை சேர்த்து போட்டுருச்சு. ஆ, கீர்த்தி சுரேஷும் விஜயோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, விஜய் வீட்டு பக்கத்திலேயே இப்போது கீர்த்தி சுரேஷும் த்ரிஷாவும் வந்து விட்டார்கள் என்பது தான் இந்த கிசுகளெல்லாம் அடிப்படை. ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி விஜய் வீட்டு முன்பு த்ரிஷா தண்ணியை போட்டு ரவுடித்தனம் பண்ணார் அப்படின்னு ஒரு செய்தி, அதேமாதிரி ஈசிஆர் ரோட்டில் தண்ணியை போட்டு அலப்புறை பண்ணார் த்ரிஷா, நீலாங்கிற இன்ஸ்பெக்டர் போய் சமரப்படுத்தி அனுப்புனார் என்பதெல்லாம் செய்தியாக வந்தன. இதை யாரும் மறக்கலை. விஜய்க்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மை தான். ஏன்னா படத்தில் ரெண்டு பேரும் தொடர்ந்து நடித்தார்கள். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த நடிகையுடன் விஜய் ஜோடி சேர்ந்து நடிப்பது என்ற முடிவை எடுக்கிற அதிகாரம் சங்கீதா விஜய்கிட்ட தான் இருந்துச்சு. அந்த நிலைமை தொடர்ந்த வரை இருவருடைய இல்வாழ்க்கையும் சந்தோஷமாக போயிட்டுருந்துச்சு. என்றைக்கு சங்கீதாவுடைய பேச்சை கேட்காமல் தன்னிச்சையாக தானே தனக்கு ஜோடியாக நடிக்கும் நடிகையை தேர்வு செய்ய ஆரம்பித்தாரோ அன்னைக்கு குழப்பம் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு வெளிநாடு போனவர் தான் மறுபடி திரும்பவே இல்லை. எல்லா விழாக்களுக்கும் தன்னுடைய மனைவி சங்கீதாவுடன் வந்து கொண்டிருந்த விஜய் அதுக்கப்புறம் தனியாக வர ஆரம்பித்தார். அதேமாரி அம்மா அப்பாவோடையும் சண்டை வந்துச்சு விஜய்க்கும் சந்திரசேகருக்கும். அவங்க அப்பா அம்மா கூட நீலாங்கரில் உள்ள பங்களாவில் அனுமதிக்கலாம் செய்தி வந்துச்சு. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னால் அப்பா அம்மாவுடன் சமரசம் ஆகிவிட்டார் விஜய். அப்பா அம்மாவை நேரில் செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தார். மகனுக்காக மகன் கட்டிய சாய்பாபா கோயிலில் தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர். அதேமாதிரி காலம் மாறலாம், ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் புதிதாக வர வேண்டும், புதிதாக ஒருவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் விஜயை எதிர்பார்க்கிறார்கள். திமுகவும் ஊழல், அதிமுகவும் ஊழல். அதிமுகவிலையும் விசேஷாராயம் குடித்து 50 பேர் செத்தான். இப்போவும் கள்ளக்குறிச்சியில் திமுக ஆட்சி செத்துருக்கான். எனவே திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற முடிவுக்கு வந்த மக்கள் புதுசாக ஏதாவது வரட்டும்பா, ஊழல் இல்லாமல் நேர்மையாக ஒழுக்கமோ இருக்கும் என்று. அப்போ அந்த ஒழுக்கம்ங்கும்போது விஜயுடைய நோக்கம் பாடி டிமாண்டில் இருக்காது. 50 வயசாகி போச்சு, என்ன இன்னும் மிஞ்சி மிஞ்சி ஒரு 10 வருஷம் தான் இந்த பாடி டிமாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மக்களுடைய சேவைக்காக என்றைக்கு தன்னுடைய வருமானத்தையும் இழந்து விட்டு படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வர்றாரு விஜய். அப்படிப்பட்ட சினிமாவே வேணான்னு வர்றவர் த்ரிஷாவையும் கீர்த்தி சுரேஷியமாக வேண்டும்னு சொல்லுவார், யோசனை பண்ணி பாருங்க. அப்படி அவர் அந்த பாடி டிமாண்டு முக்கியம் என்று சொல்லியிருந்தால் சினிமாவில் நடித்து கொண்டிருப்பார் விஜய். சினிமா ஏன் வேண்டாங்கிறாரு, மக்களுக்கு சேவை செய்ய வேணும் வர்றாரு ஏன் விஜய்? அப்போது அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் போய் விஜய் மீது பொறாமைப்படுபவர்கள், பொச்சரிப்பு கொள்பவர்கள், எதிரணியில் இருப்பவங்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிளப்பி விட்டுருக்காங்களே தவிர விஜயுடைய எண்ணம் அது அல்ல. 2026 எப்படியாவது சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது அவருடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது, இருக்க வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் கீர்த்தி சுரேஷ் த்ரிஷா இல்லைன்னு வேற யாரோ கஷாமுஷா இருந்ததுன்னா அவர் அரசியலுக்கு வரமாட்டார். அரசியலுக்கு வந்தாலும் சினிமா விட மாட்டார். சினிமாவையே முழுக்க நான் திறந்து விட்டு 200 கோடி ஒரு படத்துக்கு தர்றேன்னு சொல்லி கியூவில் நிற்கிறாங்க, அதெல்லாம் உதாசீனப்படுத்தி விட்டு வருகிற தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் நிச்சயமாக இந்த கிசுகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பார் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. ஏன்னா விஜய் ரொம்ப அமைதியானவர், ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். விஜயிடம் நான் எதிர்பார்த்தது நடக்காது. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அவர் மீடியாக்களை சந்திக்காமல் இருப்பது, பொதுமக்களை சந்திக்காமல் இருப்பது. ஏன்னா புரட்சித் தலைவருடன் நான் 1972 பயணித்தவன். என்றைக்கு அதிமுகவை ஆரம்பித்தாரோ அன்றையிலிருந்து தினமும் பத்திரிகையாளர்களை சந்தித்தார் எம்ஜிஆர், தினமும் பொதுமக்களை சந்தித்தார் எம்ஜிஆர்.
மக்களோடு மக்களாக பயணித்தால்தான் அவர் அரசியல் கட்சி தலைவர். ஏப்பா அவரை வீட்டுக்குள்ளே போக முடியாதுப்பா, விஜய் நீ பாத்திரியா ஈஸியா அப்படின்னு கேட்குற சூழ்நிலை இப்போ இருக்காது. எனவே காட்சிக்கு எளியவனாக மாற வேண்டும் விஜய். பத்திரிகைக்காரங்களை சந்திக்கிறதுக்கு கூச்சப்படவே கூடாது, அச்சப்படக்கூடாது. ஏன்னா பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. சட்டமன்றத்தில் எப்படி கேள்வி வைப்பாங்க? அப்படி இருக்கும்போது பத்திரிகைக்காரன் கேள்வி கேட்கத்தான செய்வாங்க. கேள்வி கேட்பதற்கு பதிலை சொல்ல வேண்டியது அரசியல்வாதியுடைய கடமை. அப்படி இருக்கும்போது விஜயிடம் நாம் வைக்கும் கோரிக்கையெல்லாம் என்னென்னா, தயவு செஞ்சு அந்த பங்களா விட்டு வெளியே வாங்க, பத்திரிகைக்காரங்களை நேரடியாக சந்திங்க, மக்களை நேரடியாக சந்தியுங்கள், மக்களுடைய குறைகளை தெரிந்து கொள்ளுங்கள், மக்கள் குறைகளை நிவர்த்திப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன உண்டு, உங்கள் கைவசம் என்னென்ன திட்டங்கள் இருக்குங்கிறத சொல்லுங்கள். அப்போ தான் கோட்டையின் கதவு உங்களுக்கு திறக்கும். வேறு என்ன நான் சொல்கிறது இருக்குது? மற்றபடி இந்த த்ரிஷா கீர்த்தி சுரேஷ் எல்லாம் கம்பக்கு பொய் வதந்தி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிடல், நாமக்கல்.